வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இந்த ஒரு வீடியோல பாக்கிறதுக்கு. இப்ப பாருங்க நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸ்பெஷல் ஹேண்ட்பேக் கலெக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கடையில வந்து எங்களால சவுண்ட் வாய்ஸ் கொடுக்க முடியல, அதுக்காக தான். இங்க பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு. ப்ரொக்கேட் ஹேண்ட்பேக்ஸ்ங்க, வர வர நம்ம பட்டு புடவைக்கு மேட்சிங்கா வந்து ஹேண்ட்பேக்ஸ் கிடைக்குது. இந்த பேர் குடுவை ஹேண்ட்பேக், குடுவை ஹேண்ட்பேக். பீர்க்கங்கா ஷேப்ல இருக்கு பாருங்க, இது பேர் குடுவை ஹேண்ட்பேக். பீர்க்கங்கா இப்படி தான் இருக்கும். ஏன் தம்பி இந்த பேக் என்ன விலை? 500 ரூபாய்ங்க. ஐயோ சாமியா, 500 ரூபாயில நம்ப சாஸ்தி. குறைச்சொரு விலைய சொல்லுங்க. என்ன, ஒரு 50 ரூபாய் குறைச்சிக்கிறேன். என்னங்க இது, மாட்டுத்தோல தானே பண்ணுது? எங்க ஊர்ல எல்லாம் 500 ரூபாய்க்கு ஒரு மாடே வாங்கி போல. நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி 500 ரூபாய்க்கு மாடே வாங்கிடலாம்னாங்களே, மாடு வாங்கலாம், ஹேண்ட்பேக் வாங்க முடியுமா? இந்த ரெட் கலர் சூப்பரா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன் போகும்போது. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ் எடுப்போம் இல்லைங்களா, அந்த சில்க் சாரீ எடுக்கும்போது அந்த சாரீக்கு மேட்சிங்காக பர்சன் வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க, கேள்விப்பட்டாங்க. நீங்கள் உங்கள் சாரீ கொடுத்தீங்கன்னா அந்த பார்டரும் அந்த சாரியும் எடுத்து அவங்க அழகாக ஹேண்ட்பேக்கில் ஒதுக்கிறாங்க, பண்ணுறாங்க. இது இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கோல்டன் பீட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இதெல்லாம் நமக்கு லைஃப் வராது. ஹேண்ட்பேக் வந்து எப்பவுமே யார் யார் பார்த்து பார்த்து வாங்கணும், யார் பார்த்து பார்த்து வாங்கணும், ஜென்ஸ் தான் வாங்கணும். ஆமா, ஏன்னா தூக்கிட்டு போக பார்த்து வாங்கணும். இன்னொரு குடுவை ஹேண்ட்பேக் பாருங்க, உடுக்கை ஹேண்ட்பேக் மாதிரி குடுவை ஹேண்ட்பேக். அந்த டிசைன், அந்த பல் பாருங்க, இது வந்து பட்டு புடவையில வந்து டிசைன் பண்ண பார்டர் வச்ச ஒரு ஜிங்லி ஹேண்ட்பேக். ஜிங்லி ஜிங்லி நம்ம வைக்கிறதாம் பேர். ஏய், இங்க பத்தியா பஞ்சு மிட்டாய் கலர் ஹேண்ட்பேக். நம்ம ஊர்ல அந்த காலத்துல பாட்டிங்க சுருக்கு பை வச்சிருப்பாங்க, சுருக்கு பை டிசைன் பண்ணி இப்ப ஒரு ஹேண்ட்பேக்கா மாத்திட்டாங்க. அவ்வளவு என்னத்துக்கு, இந்த உலகத்திலேயே முதல் முதல்ல ஹேண்ட்பேக் மாட்டின வம்சமே எங்க வம்சம் தான். உண்மைதானமா, ஹேண்ட்பேக் மாட்டின பரம்பரைனா எந்த பரம்பரை? அவங்கள தானே சொல்லுவோம், அவங்க தானே முதல்ல ஹேண்ட்பேக் மாட்டினாங்க. எல்லாம் அச்சுடைய கைவண்ணம். ஆனா இந்த இடத்துல டப்பு டப்புன்னு கீழே விழுந்துருச்சு எல்லாமே நான் எடுக்கும் போது. ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் உண்மையாவே இந்த கடையில நல்லா இருக்கு. நம்ம அபுதாபி இருக்கிற மக்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் இல்லை, லூலு அல்புதாமால் லூலுல தான் பேக் செலக்ஷன். என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கு, சூப்பராக இருந்து வரல மேட்சிங்க சொன்னேன். இது நல்லா இருக்குடா, என் ட்ரெஸ் பச்சை கலர் பார்டரு, ரோஸ் கலர் ஜிப்பு, மூணு கல் வச்சு, ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர். நல்லா இருக்குங்க இங்க கலெக்ஷன்ஸ், நல்லா இருக்கு ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ். இப்பெல்லாம் வந்து ஹேண்ட்பேக்ன்றது, முன்னெல்லாம் வந்து ஹேண்ட்பேக் வந்து ஒரு அத்தியாவசியமா இருந்தது, இப்பெல்லாம் நல்லா ஃபேஷன் ஆயிப்போச்சு. ஃபேஷன் ஆயிப்போச்சு. இப்ப ஹேண்ட்பேக்ல என்ன வைக்கிறாங்க, மிஞ்சி போன மொபைல்ல போறாங்க, அதுக்கப்புறமா ஒரு கார்டு ஒன்று இருக்கும், சிம் கார்டு ஒன்று இருக்கும், ஒரு கிரெடிட் கார்டு இருக்கும், அவ்வளவுதான். பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி குட்டி பேக் இல்லமா, இது மொபைல் பவுச். மொபைல் பவுச், மொபைல் வச்சுட்டு மொபைல் மட்டும் எடுத்துட்டு போறவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மேல, அதாவது விதவிதமான ஸ்டோன்ஸ் வச்சு இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஆனா இதை தூக்கி ஏன் மேல வச்சாங்கன்னு தெரியல. ஏன் உன்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் எடுத்து எடுத்து பார்த்து ஸ்டோனை புடிங்கிடுவாங்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு அப்ரண்டிஸ் வச்சிருக்கேன்ல, ஏபிபிபி அப்ரண்டிஸ், அவங்கிட்ட சொல்லிடே அதை மேல இருந்து கீழே. ஏன்னா இதுவும் பார்க்க பல பலன்னு இருந்துச்சு, ஏன்னா மேல வச்சிருக்காங்க. அதை முத்துமணி மாலைன்ற மாதிரி இந்த பர்ஸ் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பாக்குறேன். நம்ம ஊட்டிக்கு போயிருந்தப்போ ஒரு ஏரியா போனோம்ல, அங்க பேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தது. வெல்வெட் கிளாத்ல வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா, ரொம்ப ஃபேஷனேட்டா இருக்கும், நல்லா இருக்கு, காஸ்ட்லியா இருக்கு. அது அந்த கடையிலேயே இருக்கட்டும், நம்ம போய் வேடிக்கை மட்டும் பார்ப்போம் சரிங்களா. நம்ம பர்ச்சேஸ் பண்ண வரல, வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து நார்மல் இந்த ஆபீஸ் போறவங்க யூஸ் பண்ற நார்மல் ஹேண்ட்பேக்ஸ். முன்னெல்லாம் வந்து இப்போ நம்ம ஊரில் ஹேண்ட்பேக் எடுத்து போகிறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொஃபஷனே இருந்தது. என்ன ப்ரொஃபஷன் தெரியுமா உனக்கு? டீச்சர். டீச்சர், அவங்க மட்டும்தான் ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க. இப்போ ஹேண்ட்பேக்ன்றது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு, எல்லாருமே ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க. மேக்கப் கிட் மாதிரிலாம் வந்துருச்சு, அழகாக அந்த பாக்ஸ் மாதிரிலாம் வந்துட்டு. இப்போ இல்லை, ஹைலைட்ஸே வந்து அந்த ஹேங்கிங்ஸ் தான், விதவிதமான ஹேங்கிங். ஹேங்கிங் இல்லைனாலும் 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு பொம்மை வாங்கி நம்ம அதை மாட்டிக்கணும். ஆமாம், அது தொங்க விட்டுறது. சிப்பில் மாட்டினா அது ஒரு இது வித்தியா நல்லா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டீசன்ட் டீசன்ட் கூட நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கான சாப்பாடு குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எடுத்து பெருசா பார்த்தோம்ல, அதுதான் வந்து பேபிஸ்.
நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஹேண்ட்பேக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போலாம் என்ன சொல்கிறது, துபாயெலாம் வந்து சும்மா நம்ம ஊரில் ஹேண்ட்பேக்ஸ் இல்லாத டிசைன்ஸாக சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போய் பாருங்கள் ஹேண்ட்பேக்ஸ் என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குது. இன்னும் இந்த ஹேண்ட்பேக்கில் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம ஊர்லேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணி வருது. மோஸ்ட் ஆஃப் த ஹேண்ட்பேக்ஸு மேட் இன் இந்தியா. இன்னும் ரொம்ப வெல் டிசைனாக இருக்கிறதுலாம் வந்து மேட் இன் சைனா. அவ்வளோதான். இதோட லாக் நல்லா இருந்தது, அதுதான் அஸ்வின் கிட்ட நான் காட்டினேன். இந்த லாக் பர்றா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குல்ல இந்த பேக், நல்லா ஷைனிங்காக. சுற்றி சுற்றி நிறைய ஹேண்ட்பேக்ஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆமாம், இவங்களை விட்டால் ஹேண்ட்பேக் செக்ஷனை விட்டு வரவே மாட்டாங்க, சுற்றினே தான் இருப்பாங்க. வேடிக்கை பார்த்தாலும் சுற்றுறதுல கை காலெலாம் வலிக்குது இல்லை. ஸோ நம்ம கிளம்புவோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட்டு யாருக்காவது ஏதாவது கலெக்ஷன்ஸ் கிடச்சிருக்கு, வித்தியாசமாக இருக்குது, வாங்கணும் அப்படின்னா போய் பாருங்கள், நல்லா தான் இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம். நம்ம அப்படியே கிளம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.